பகுதி 46. ஸ்வேகா மேலே போனதும் பின்னாடியே ஆகாஷ் போனான். தீபா அவன் பின்னாடியே போய் மைடியர் என்றாள். நின்று திரும்பினான். எல்லோரும் நம்பினோம் என்று சொன்னாலும் நான் மட்டும் நம்பவில்லை. உன் மனைவி நம்பியிருப்பாள் என்று நினைக்கிற. எதுக்கு நீ அவ கூப்பிட்ட என்று அங்கு போகணும்? இந்த வீட்டில் உனக்காக நான் இருப்பது தெரியவில்லையா? நான் எத்தனை கெஞ்சினேன், எனக்கு உன் மூலமா ஒரு குழந்தை வேண்டும் என்று. உன் ஆளுமையை நான் அனுபவிக்கணும், அதை துளி துளியாய் ரசிக்கணும் என்று அவளை நன்றாக அனுபவித்துவிட்டு இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது என்கிறாய். இவர் போவாராம், கட்டிலில் இருவரும் கட்டி புரள்வாங்களாம், பிறகு ஒண்ணுமே நடக்கலை என்பாராம். இதை உன் பொண்டாட்டி அரைலூசு வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். எனக்கு நீ இப்போ வேணும். உனக்கு என்ன பிரச்சனை? என்னை அந்த நித்யா மாதிரி நினைத்துக்கொள். அவளுக்கு மட்டும் குழந்தைய கொடுக்க தெரியுது, ஏன் எனக்கு கூடாதா? எல்லாம் செய்துவிட்டு நீயும் உன் கமிஷனர் நண்பனும் சேர்ந்து ஒரு அப்பாவியை கூட்டி வந்து இதற்கு காரணம் நான் தான் என்று ஒத்துக்க வைத்துவிட்டு பின் அவனை விட்டுடுங்க என்று அவங்க வாயாலேயே சொல்ல வைத்து என்னம்மா நாடகம் நடித்து கதையை முடித்து விட்டாய்? ஒரு அற்புதமான அருமையான நடிகர். என் பொண்டாட்டி தான் என் உயிர் என்ற. நித்யா ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது தெரியலையா அவ அப்பா அம்மா வீட்டில் இல்லை என்று? தெரிந்து கொண்டுதானே நீ போன? நீ சொல்வது தானே அவ மாத்திரையை போட்டுக்கொண்டேன் என்று சொன்னாள் என்று. அது யாருக்கு தெரியும்? செத்தவ வந்து சொல்லவா போறா? என்ன தைரியம் தாண்டே என்ற தைரியம் தானே. ஆனா ஓ, உடம்புல இத்தனை திமிர் கூடாது. இப்பவா என் அறைக்கு, என்னை சந்தோஷப்படுத்து என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். விட்டான் ஒரு அறை செவிப்பறை கிளிய. அப்படியே கையால் கன்னத்தை பிடித்து கொண்டாள். நீ யாரு என்னை நம்ப? நான் சொன்னேனா என்னை நம்பு என்று? அவளை கொலை பண்ணாமலேயே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாகி போச்சு. இப்ப உன்னை கொன்று விட்டு போக போகிறேன். இப்ப அதுதான் நடக்க போகுது. உன்னை என்ன வார்த்தை சொல்லி திட்டுவது என்றே தெரியவில்லை. ஏன்னா அந்த வார்த்தைக்கே மரியாதை இல்லாம போய்விடும். ஏன்னா நீ அத்தனை கேடுகட்டவள். என் அண்ணனையாவது நிம்மதியாக வாழவிடு. உனக்கு பணம் தானே வேணும், இங்கு என்ன குறைச்சல்? நீ தனியா கோடி கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கியே, அதெல்லாம் எனக்கு வேணும். நீலகிரியில் இருக்கும் எஸ்டேட்டை என் பெயரில் எழுதி கொடு. நான் உன்னை கல்யாணம் செய்திருந்தால் அத்தனை சொத்தும் எனக்குத்தானே? என்னால் இதை தாங்க முடியவில்லை என்றாள். நீ என்னை கல்யாணம் செய்திருந்தால்தானே எல்லாம் உனக்கு? அதுதான் இல்லையே. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என் சொத்தை உனக்கு எழுதி தரணும்? அதுவும் எஸ்டேட்டை? உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? நானும் சரி, என் சொத்தும் சரி, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான், புரிந்ததா? இனி இது மாதிரி பேசின நான் என்ன செய்வேன் என்றே தெரியாது என்று விரல் நீட்டி எச்சரித்தான். அவள் கெஞ்ச ஆரம்பித்தாள். ஆகாஷ், என்னால் உன்னை மறக்க முடியவில்லை. நீ அவளுடன் சந்தோஷமாக இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னை மறக்க முடியவில்லையா? இல்லை தன் பணத்தை விட மனமில்லையா? உண்மையை சொல்லணும்னா உன் உடம்பு தான் என்னை அலைகழிக்குது. இந்த உடம்பு எனக்கு வேணும். நீ எவ்வளவோ பெண்களிடம் தப்பு பண்ணியிருக்க, அதில் இதுவும் ஒன்றாக போகட்டுமே என்று இறுக அணைத்தாள். நான் அந்த மாதிரி தப்பை செய்வதற்கு காரணமே நீதானே. எப்படி இருந்த என்னை எப்படி மாற்றினாய்? சரி, முடிந்து போன பேச்சு எதற்கு இப்போ தள்ள போறியா? இல்லை, உண்மையிலேயே உன்னை கழுத்தை நெறித்து கொள்ளட்டுமா என்று அவள் குரல் வளையை பிடித்து அழுத்தினான். சத்தம் கேட்டு ஸ்வேகா வந்தாள். இவன் கழுத்தை நெரிப்பதை பார்த்துவிட்டு ஆகாஷ், விடுங்கவளை என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். ஆகாஷ் அவளை தள்ளிவிட்டு சென்று விட்டான். பாத்தியா ஸ்வேகா, உன் புருஷனை நான் சாதாரணமாக பேசியதற்கே என்னை கழுத்தை நெரித்து கொலை பண்ண பார்க்கிறான். என்னையே இப்படி பண்ணும்போது நித்யாவை ஏன் பண்ணியிருக்க மாட்டான் என்றாள் ஸ்வேகா. அவள் மேலிருந்த ஆத்திரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவளை அறைந்தாள். இதை தீபா எதிர்பார்க்கவில்லை. நீ இந்நேரம் வரை பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் நானும் இருந்தேன். நீ சாதாரணமாக வாய் பேசினாய். அவர் என்ன உன்னை கொள்வது? உன்னை நானே கொள்கிறேன் என்று இவள் அவள் கழுத்தை பிடித்தாள். தீபா வேகமாக அவளை பிடித்து தள்ளினாள். ஸ்வேகாவை இன்னும் காணவில்லையே என்று மீண்டும் வெளியே வந்தான் ஆகாஷ். இவள் தள்ளிய வேகத்தில் படியில் உருண்டிருப்பாள். அதை பார்த்து ஆகாஷ் வேகமாக ஓடி வந்து அவளை பிடித்து விட்டான்.
பிடித்தாலும் இருவருக்கும் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாததால் கீழே விழுந்தனர். ஆகாஷ் கீழே விழப்போகிறோம் என்பது தெரிந்தவுடன் அவளை இறுக்கமாக பிடித்து தன்மேல் சாய்த்து கொண்டான். ஆனால் ஸ்வேகா ஆகாஷ் மேல் விழுந்தாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் அப்படியே படுத்து விட்டான். அவனுக்கு படபடப்பு அதிகமாகியது. ஸ்வேகா எழுந்து ஆகாஷுக்கு கை நீட்டினாள். அவன் அவள் கையை பிடித்து மெல்ல எழுந்தான். இருவரும் உள்ளே சென்றன. ஏங்க, தலையில் எதுவும் அடிபட்டிருக்கா என்று அவன் தலையை தடவி பார்த்தாள். இல்லை, எனக்கொன்றும் இல்லை. உனக்கு எதுவும் அடிபட்டதா, வலி எதுவும் இருக்கா என்று கேட்டான். இல்லை, ஆனால் பயந்துட்டேன். நீங்கள் என்னை விட ரொம்ப பயந்துட்டீங்க போல. உங்கள் நெஞ்சு துடிப்பை நான் உணர்ந்தேன். வாங்க படுங்க என்று அவன் தலையை தன் மடி மீது வைத்து தடவி கொடுத்தாள். அவன் கண்களில் கண்ணீர். அதை உணர்ந்த ஸ்வேகா அவன் கண்ணீரை துடைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை அணைத்து கொண்டான். சுகி, நீ என் மேல் சந்தேகப்படுறியா? உஷ், இப்போ என்ன இந்த இடத்துல இந்த பேச்சு வேண்டாம். என் மனசும் ரொம்ப தவிக்குது, உங்கள் மனசும் ரொம்ப தவிக்குது. முதலில் நாம் அதற்கு பதில் சொல்வோம் என்று அவன் கேட்ட கேள்விக்கு செய்கையில் பதில் சொன்னால் அவனும் கிளர்ந்தான். மனைவியின் கூடலில் சுகமாக தன்னை மறந்தான். அவள் அவனை மறக்கும்படி செய்தாள். இருவரும் காற்றில் மிதப்பது போல உணர்ந்தனர். தன்னை மறந்த உச்சத்தில் பரவசம் அடைந்தனர். அவன் கவலைகள் எல்லாம் கடலில் கலக்கிய பெருங்காயமாக கரைந்தது. அவன் மனபாரம் குறைந்து மனைவியை அணைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கினான். அவன் என்னதான் தப்பு பண்ணவில்லை என்றாலும் மனதில் பயம் இருந்தது. இவளை கொன்றது யார் என்று தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? ஜெயிலில் இருக்க முடியுமா? இந்த வீட்டின் கௌரவம் என்னாகும்? பெரியப்பா வெளியில் தலைகாட்ட முடியுமா? அதைவிட ஸ்வேகா இவள் எப்படி என்னை நம்புவாள்? பல நினைவுகளை போட்டு மனதை அடைத்திருந்தான். இப்போ மனைவியின் அன்பான அரவணைப்பால் கனிவான பேச்சால் மனம் லேசானது. ஸ்வேகா உறங்கவில்லை. தீபாவின் பேச்சை அசை போட்டால் என்ன வெறி ஒரு பொம்பளைக்கு? இவர் உடம்புதான் வேண்டுமாம். அப்படி என்னத்தை அவ புருஷன்கிட்ட பார்க்காததை இவரிடம் பார்த்தால்? சொத்து வேண்டுமாம். எத்தனை உரிமையோடு கேட்கிறாள்! இந்த விஷயம் இவள் புருஷனுக்கு தெரிந்தால் என்னாகும்? வீட்டை விட்டு போடு என்று சொல்லிவிட்டால் இவள் என்ன செய்வாள்? இது தெரிய வேண்டாமா? ஒரு பொம்பளைக்கு இவர்தான் என்ன செய்வார்? பகுதி 47. ஸ்வேகா என்றுமில்லாத இணக்கமாக நடந்து கொண்டால் ஆகாஷ் பாட்டியிடம் பேசி கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு சென்னையில் பிஸ்னஸ்க்கு பண உதவி பண்ணியவர் வந்தார். அவரை பார்த்த இவன் திகைத்து பின் வரவேற்றான். அவரும் அப்படியே. இவனை இங்கே எதிர்பார்க்கவில்லை என்பது அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆகாஷ், நீ இங்கே எப்படி என்றார். இது என் வீடுதான் சார் என்றான். அது தெரியும் எனக்கு. ஆனால் நீ இங்கு? எல்லாம் சரியாகிவிட்டதா? சரியாகிவிட்டது. ஆனால் உங்களுக்கு எப்படி என்றான். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதற்குள் அவன் பெரியப்பா குறுக்கிட்டு, வாடா, எப்போ வந்த என்றார். சார் என்ன திடீர்னு இங்கே? உன் பெரியப்பாவும் நானும் பால்யகால நண்பர்கள் என்று உனக்கு தெரியுமே. நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவதில்லை என்றாலும் இது மாதிரி இந்த பக்கம் வரும்போது வந்து பார்க்காமல் போக மாட்டேன். எங்கள் நட்பு தொடர்கிறது இதுவரை. உனக்கு கூட நான் பணம் கொடுத்தது உன் பெரியப்பா சொல்லிதான். அதுவும் அந்த பணம் கூட உன் பெரியப்பா தந்ததுதான். எதை நம்பி நான் உனக்கு அத்தனை லட்சத்தை தூக்கி கொடுப்பேன்? டேய், எதுக்கு இப்போ அவன்கிட்ட இதெல்லாம் போய் சொல்கிற? விடு என்றார். இப்போதான் எல்லாம் சரியாகிவிட்டதே. முன்னாடி தான் என் பணம் என்று தெரிந்தால் கூட மறுத்து விடுவான். எந்த சூழ்நிலையிலும் என் பெயர் வரக்கூடாது என்ற. இப்போ அதற்கு அவசியம் என்ன? அதுவும் உன் பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுத்து விட்டானே, கெட்டிக்கார பயல். நான் கூட முதலில் இவ்வளவு பணத்தை அவனை நம்பி கொடுக்காதே என்றேன். நீதான், அவன் என் பிள்ளை. என் வளர்ப்பு ஒரு நாளும் தோக்க மாட்டான். நான் சம்பாதித்தை விட அவன் பல மடங்கு சம்பாதிப்பான். அவனை நம்பி எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்றார். இவர் கூட கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க இவர் கூட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க வேண்டாம் என்றார். நான் தான் அது எப்படி முடியும்? ஏன் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த காலத்தில் இப்படி யாராவது பணம் கொடுப்பார்களா? வேண்டாம் என்றால் என் மீது சந்தேகம் வராதா? அப்புறம் உங்க மகன் இவர் இலவசமாக எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தருவார். வாங்க என்று பலரை கூட்டி வந்து விட்டார் என்றால்
என் நிலைமை என்ன? நான் தர முடியாது என்று சொல்ல பிரச்சனைதானே இது என்று தான் உனக்கு குறைந்த வட்டியில் திருப்பி தருமாறு கேட்டேன். ஆகாஷ் பெரியப்பா காலில் விழுந்தான். டேய் எழுந்துருடா, நீ என் பிள்ளைடா, நான் உதவி பண்ணாமல் வேற யார் பண்ணுவா என்றார். நான் எங்கு இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது என்று நினைத்தேன். எப்படி தெரிந்தது? டே, நான் உனக்கு பெரியப்பண்டா, நீ என்ன செய்கிறாய், எங்கு போகிறாய் என்ற விஷயமெல்லாம் எனக்கு வந்துவிடும். உன் வளர்ச்சியை மட்டும்தான் நான் கண்காணித்தேன் என்றார். பெரியப்பா, நான் தனியாக சாதித்தேன் என்று தான் இத்தனை வருடம் நினைத்தேன். உங்கள் ஆதரவுடன் தான் சாதித்தேன் என்று இப்போது தெரிகிறது. என்னதான் நான் பணத்தை கொடுத்தாலும் முழு உழைப்பும் உன்னோடது தான். பணம் மட்டும் இருந்தால் போதுமா? உன் அயராத உழைப்பு, திறமை, சாதிக்கணும் என்கிற வெறி எல்லாம் தான் உன்னை இவ்வளவு சீக்கிரம் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றது. அஞ்சு இரவு ஸ்வேகாவிடம், நான் நாளைக்கு ஊருக்கு போய்விட்டு அடுத்த வாரம் வருகிறேன். தீபாவளி வேறு வருகிறது, உனக்கு டெலிவரி டேட். அதனால் இப்போ போய் வேலையை முடித்துவிட்டு சீக்கிரம் வருகிறேன் என்றான். தீபாவளிக்கு உனக்கு என்ன வேண்டும் என்றான். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சீக்கிரம் வந்து என் கூட இருங்க, அதுவே போதும் என்றான் என்றாள். சரி வருகிறேன், நீ அந்த தீபாவிடம் அம்பு வளர்க்காதே, பத்திரமாயிரு என்று விட்டு கிளம்பினான். தீபாவளிக்கு அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் எடுத்தான். தீபாவளிக்கு இரண்டு நாளைக்கு முன்பாகவே வந்துவிட்டான். ஸ்வேகாவுக்கு எடுத்த புடவைகளை தனியாக அவளிடம் கொடுத்தான். அத்தனையும் பட்டு புடவை. ஏங்க, பட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், அதுவும் நீ கட்டினா தனி அழகுதான். அச்சுன்னு தும்மினாள். ஏ, சளி பிடிக்குதா என்றான். ஆமாம், நீங்கள் ஐஸ் வைத்ததில் என்றாள் சிரியாமல். அப்பத்தானே ஐயாவை நல்லா கவனிப்ப, அதான் என்றான் ஒரு மாதிரி குரலில். ஏங்க, நம்ம ஹனிமூன் போகலாமா என்றாள். ஹனிமூனா? அதுவும் இப்போ? ஏற்காடே ஹனிமூன் ஸ்பாட் தானே, அப்புறம் எதுக்கு ஸ்பெஷலாக போகணும்? கண் சிமிட்டினான். அவள் முகம் அத்திப்பழமாய் சிவந்தது. அடுத்த வாரத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதை வீடே கொண்டாடியது. குழந்தை பிறந்த நேரமோ என்னமோ தீபாவும் சாரதாவும் கன்சீவ் ஆனார்கள். வீட்டிற்கு வந்த குழந்தையை யாரும் கீழே விடவில்லை. தீபா கூட குழந்தையை கொஞ்சினால். நாட்கள் உருண்டோடின. குழந்தைக்கும் 9 மாதம் ஆகிவிட்டது. ஆகாஷ், நான் கூட்டி கொண்டு போகிறேன் என்றான். சரி, கூட்டி போ, இவர்கள் வளைகாப்பு முடியட்டும், இன்னும் 10 நாள் தானே இருக்கு என்றனர். வளைகாப்பு இருவருக்கும் பிரமாதமாக நடந்தது. ஆகாஷ் தீபா முன்னாடி, எனக்கும் வளையல் வாங்கித்த ஆகாஷ் என்று கேட்டபோது வாங்கி தருகிறேன் அண்ணி என்றான். அதே போல தீபாவுக்கும் சாரதாவுக்கும் வாங்கி வந்தான். வளைகாப்பு முடிந்து 1 வாரம் ஆகிவிட்டது. ஸ்வேகா, குழந்தையை விட எல்லோரும் கிளம்பினர். பாட்டி மட்டும் வீட்டில் இருந்தனர். எல்லோரும் தனிக்கார். ஸ்வேகா காலையில் கண் விழித்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது எந்த ஊர், நாம் எங்கு இருக்கிறோம் என்று ஆகாஷ் இவளை கூப்பிட வரவில்லை. எனக்கு வேலை இருக்கு என்று விட்டான். இந்த இடம் நம் என் வீடு அல்லவா? ஊர் நாகப்பட்டினம். இங்கு எதுக்காக கூட்டி வந்திருக்காங்க? மனம் துடித்தது. தன் அம்மா அப்பா தம்பியுடன் வாழ்ந்த இடமல்லவா இந்த வீடு. இது இத்தனை பெரிதாக இருக்கே, நம் வீடு இடிந்து விட்டதே, இதை யார் வாங்கி கட்டியது? கண்ணீர் வழிந்தது. ஆகாஷ் வந்து ஸ்வேகாவை கைப்பிடித்து கூட்டி போனான். தன் முன்காலில் இவரோட அப்பா அம்மா தம்பி படம் பெரிதாக மாட்டி அதற்கு மாலைகள் போடப்பட்டு இருந்தன. அதை பார்த்த ஸ்வேகா கதறிவிட்டாள். அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அவளுக்கு தெரிந்த சிலர் வந்திருந்தனர். ஸ்வேகாவை பார்த்து கட்டி அழுதனர். ஆகாஷ், அழாதே ஸ்வேகா, நீ அழுவதற்காக நான் இந்த வீட்டை கட்டவில்லை. இது நீ பிறந்த இடம், வளர்ந்த இடம். உன் பாதம் இந்த இடத்தில் படாத இடமே இருக்காது. உன் மகிழ்ச்சிக்காகத்தான் இதை கட்டினேன். உன் அப்பா அம்மா வாழ்ந்த இடம். அவர்கள் உன்னை வாழ்த்துவார்கள். நீ முதலில் குழந்தையை இங்கு தான் தூக்கி வரணும் என்றுதான் நான் கட்டினேன். நாளைக்கு தான் பால் காய்ச்சணும். இது உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும் என்றுதான் நான் சொல்லவில்லை என்றான். ஸ்வேகா குழந்தையை கொண்டு அவர்கள் படத்தின் முன் படுக்க வைத்தாள். ஒரு ரோஜாப்பூ உதிர்ந்து குழந்தை மேல் விழுந்தது. பக்கத்தில் நின்ற ஆகாஷை கட்டி கொண்டு அழுதாள். என்னால் தாங்க முடியலங்க, என் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கு. அப்பா, என்னை விட்டு நீங்க போய் என்னை காப்பாத்திக்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏப்பா இப்படி பண்ணினீங்க? என்னை விட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? உங்களை எல்லாம் விட்டு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேனா? என் மேல் மட்டும் அப்படி என்னப்பா கோபம் உங்களுக்கு?
தம்பியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டீங்களே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று அழுதாள். ஆகாஷ் அவர்கள் அறைக்கு கூட்டி போனான். ஸ்வேகா தன் மடி மீது படுக்க வைத்து தட்டி கொடுத்தான். பகுதி 48. ஏங்க, எனக்கு எல்லாம் இருக்கு. நீங்க, குழந்தை, என் மேல் அன்பா, உங்க குடும்பம், பணம், பங்களா, கார், ஏசி, கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க என்று. ஆனா எனக்கு நிம்மதி மட்டும் இல்லைங்க, என் வேதனை உங்களுக்கு புரியுதா? ஆகாஷ், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களை குறை சொல்றேன் என்று இந்த அத்தனை பேருடைய அன்பையும் மொத்தமாக சேர்த்து எனக்கு கொடுக்குறீங்க. இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு ஓரத்தில் வெறுமை, அது என்னவென்று இனம் புரியாத தவிப்பு. அது என்ன என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே இல்லாதது போல் தெரியும். இதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை ஆகாஷ். எனக்கு புரியுதடி உன் ஏக்கம். என்னதான் நான் அன்பை காதலை உன்மேல் கொட்டினாலும் தாய் என்புக்கும் தந்தை என்புக்கும் ஈடாகுமா? அவர்கள் காட்டிய அன்பை என்னால் காட்ட முடியவில்லை. உன்னை அவர்கள் வளர்த்த வளர்ப்பு அப்படி, காட்டிய அன்பு அப்படி. எந்த காலத்துக்கும் நாம் இளமையில் வளர்ந்த விதத்தை மறக்க முடியாது. அதுவும் இளமை பருவத்தில் தாய் தகப்பனை சகோதரனை இழந்து நிற்பதும் கொடுமையான விஷயந்தான். அதை மறக்க முடியாதுதான். நீதான் இனி உன்னை தேய்ச்சிக்கணும். குழந்தை வேறு இருக்கு, அதையும் கவனிக்கணும். அப்படியே என் மேலும் உன் கருணை பார்வை விழுந்தால் அடியேனும் பாக்கியசாலி ஆகிடுவேன் என்றான் குறும்பாக. அவளுக்கு புரிந்தது. குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் தன் உறவை நாடவில்லை. இவள் கூடவே பாட்டி, பெரியம்மா, இப்படி யாராவது மாறி மாறி இருப்பார்கள். நான் கவலையை மறக்க இப்படி பேசுகிறான். அவளும் சிறிது நேரத்தில் சமாதானமாகினாள். ஆகாஷ், உங்க மேல அன்பு காதல் எனக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கு. அதை வாயால சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும் என்றாள். அவள் காதில் குனிந்து அவள் கண்ணம் சிவந்தது. ஆகாஷ், என் சந்தோஷத்திற்காக இப்படி எனக்காக இங்கு வந்து இப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டுவீங்கன்னு தெரியல. ஏங்க, இவ்வளவு அன்பு என் மேல் வச்சிருக்கீங்களே. கல்யாணமான புதிதில் ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்து என் கண் முன்னே நம் பெட்ரூமிலேயே அவ கூட இருந்தீங்களே, அப்போ என் உயிர் எப்படி துடித்திருக்கும் என்று உங்களுக்கு புரியலையா? நீங்க இப்ப இவ்வளவு காதலை கொட்டி என் சந்தோஷத்துக்காக இந்த உலகையே என் காலடியில் கொண்டு வந்து போறீங்களே. நான் எல்லாவற்றையும் மறந்தாலும் அந்த நிமிடம் ஒரு துளி என் இதய ஓரத்தில் இருந்து சலம் பிடித்து எப்படி சுருக் சுருக் என்று வலிக்குமோ அது போல வலிக்குதுங்க என்றாள் சுகி. நான் அன்று அவளை கூட்டி வந்தது உண்மை. நான் அவளுடன் அந்த உறவுக்காக கூட்டி வரவில்லை. நீ கேட்ட கேள்வி என்னை அத்தனை பாதித்தது. உன்னை நோகடிக்க நீ தினம் தினம் இதை நினைத்து வெந்து சாம்பலாக வேண்டும் என்றுதான் அப்படி செய்தேன். சத்தியமா நான் அன்று நம் அறையில் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு தெரியும் நம் அறை எத்தனை புனிதமானது என்று. நீ சொன்னது போல் நீ பேசியதை குத்தி காட்டத்தான் அப்படி பண்ணினேனே தவிர, நீ இருக்கும்போது நம் வீட்டிற்கே கூட்டி வந்து நான் தப்பா நடப்பேனா? அந்த அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்லடி. ஆனா நான் பண்ணினது தப்புதான். நீ என்ன பேசியிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்க கூடாது. நான் அத்தனை காதல் உன்மேல் வைத்திருந்தேன், ஆனால் நீ என் மேல் நம்பிக்கை வைக்கவில்லையே. அதே அளவு என் மேல் உனக்கு காதல் இல்லையே என்ற கோபம்தான் என்னை மிருகமாக மாத்தியது. நீ உன்னை புரிந்து கொள்ளணும் சுகி. எதை தந்தாலும் திருப்பி தரவில்லை என்றாலும் பொறுத்து கொள்ளலாம். காதல் அப்படி இல்லை, அதன் எதிரொலி உடனே வரணும். அப்படி வந்தால்தான் அது காதல். எனக்கு பிடிக்கல, உனக்கு தான் பிடிக்குது, சரி எடுத்துக்கோ என்று பேசாமல் படுத்திருப்பதற்கு பேர் காதல் இல்லை. இதில் எனக்கு மட்டும் என்ன சந்தோஷம் கிடைத்துவிடும் என்று நீ நினைத்தே? நான் என்ன உன் உடம்பு மட்டும் வேண்டும் என்றுதான் உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டேனா? அது மட்டும் தேவையென்றால் நான் இத்தனை உன்னிடம் போராட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு தேவையானதுதான் தினமும் கிடைக்கிதே என்று நான் பேசாமல் போய்விடுவேனே. நீ என்னை என் காதலை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் எனக்கு கோபம். உன்னை நோகடிக்க நான் தெரிந்துதான் இந்த தப்பை பண்ணினேன், தெரியாமல் இல்லை. நீ இன்னமும் இதை நினைத்து கொண்டிருக்காயா? நீ என்னை தாராளமாக நம்பலாம். நான் தப்பு பண்ணவில்லை என்று போதுமா? விளக்கம் இன்னும் ஏதாவது இருக்கா? அவள் கன்னத்தை கடித்தான். போன் அடித்ததும் நீ எடுக்கவில்லை என்றால் நான் எத்தனை பயப்படுவேன் என்று தெரியுமாடி. வெளியே குழந்தை எழும் சத்தம் கேட்டது. ஆகாஷ், என்னை விடுங்க, வெளியே குழந்தை அழுகுது என்று எழுந்தாள்.
இது என்னடா வம்பா போச்சு, இப்போதான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி சமாதானமாகி அதை கொண்டாடுவோம் என்று நினைத்தால் இவன் வில்லன் மாறு இடையில் வந்து குதிக்கிறானே, இவனே போதும் போலிருக்கிறது. நம் காதலுக்கு இடைஞ்சலாக இருக்க பேசாமல் இவனை ஊரில் விட்டு விடலாமாடி என்றான். முதல்ல இப்போ என்னை விடுங்க, பிறகு அவனை விடுறதை பற்றி யோசிக்கலாம் என்றாள். ஏ குழந்தையளற சத்தத்தை காணோம், பேசாமல் படுடி என்று பிடித்து இழுத்தான். ஏங்க குழந்தைக்கு பசி நேரம் பால் கொடுக்க வேண்டாமா? இது என்ன சின்ன பிள்ளையாட்டம் அடம் பண்ணிக்கிட்டு? இதுக்கு தான் முதலில் நீங்கள் கூப்பிட்டதுக்கு பாட்டி போகக்கூடாது என்று சொன்னார்கள். குழந்தை கொஞ்சம் வளரட்டும், உன் புருஷனுக்கு பொறுமை கிடையாது என்று. இப்படியே பண்ணினீங்க நான் பேசாமல் திரும்பி அவர்களுடனே ஊருக்கு போய்விடுவேன் என்றால் மிரட்டுவது போல். என்னை விட்டு விட்டு போனியாடி ஊருக்கு என்னை விட்டுட்டு போவியாடி ஊருக்கு என்று விரட்டினான். அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். தீபா ஸ்வேகா ஓடி வருவதை பார்த்துவிட்டு, என்ன ஸ்வேகா, குழந்தை இருப்பது நினைப்பிருக்கா இல்லையா? புருஷனை மட்டும் கவனித்தால் போதுமா? என் நேரமும் குழந்தையை கவனிக்க வேண்டாமா? நாங்கள் இருக்க போய் தான் இவனை பார்த்துக்கிறோம், நீ தனியாக எப்படி பார்க்க போற? என் நேரமும் கணவன் மடியில் இருந்தால் இது ஆகாஷுக்காவது தெரிய வேண்டாமா என்றாள் கிண்டலாக. பெரியம்மா உடனே, எதுக்கு தீபா இப்படி பேசுற? குழந்தைதான் தூங்கிவிட்டானே, ஸ்வேகா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆகாஷ் தான் அவளை ஆறுதல் படுத்த முடியும், இதை உனக்கு தெரிய வேண்டாமா என்றார். அவளுக்கு தான் இங்கு யாரும் இல்லையே, எதுக்கு இத்தனை பெரிய வீடு கட்டணும் இங்கே? இது தண்ட செலவு தானே, இது மாதிரி எனக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்க கூடாதா என்றாள். தீபா, இது அவன் சம்பாதித்து அவன் பொண்டாட்டிக்காக கட்டின வீடு, இது உனக்கு எதுக்கு அவன் வாங்கி தரணும்? நீ உன் புருஷனிடம் கேள், கட்டித்தருவான் என்றார். என்னத்தை கட்டித்தருவான், ஆகாஷ் வீட்டை விட்டு போகிற மாதிரி போய் அவனுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து தொழில் தொடங்கி சம்பாதித்து இப்படியெல்லாம் வீட்டை கட்டியிருக்கிறான். இது யார் வீட்டு சொத்து? என்னமோ தனியாக சம்பாதிச்ச மாதிரி பேசுகிறீங்க. அவருக்கு தேவையான சொத்தையெல்லாம் கொடுத்து விட்டீங்க, இனி அவருக்கு எந்த சொத்தும் கிடையாது. அங்கே கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்க இவருக்கு கொடுக்கணுமா? அப்படின்னா அவர் சொத்தையும் சரிபங்காக போட்டு எங்களுக்கு பிரித்து கொடுங்க என்றாள். பெரியவர், அவனுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்தேனோ அதை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துட்டான். அவன் சொத்து முழுவதும் அவனோட சுய சம்பாத்தியம், அதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை என்றார். ஆகாஷ், பெரியப்பா நீங்கள் சம்பாதித்த சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம், அண்ணன்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்றான். நான் உங்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை, என் பேர பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன் என்று பேச்சை முடித்தார். நல்ல முறையில் கிரகப்பிரவேசம் முடிந்து எல்லோரும் ஊர் திரும்பினர். குழந்தையை தனியாக பார்த்து கொள்ள முடியாமல் தவித்தாள் ஸ்வேகா. சண்முக மாமா, சமையல் பாட்டி, அவர் பேத்தி என்று எல்லோரும் பார்த்து கொண்டனர். ஒரு நாள் சண்முக மாமாவுடன் கடைவீதிக்கு சென்றாள் ஸ்வேகா. அங்கு ரீமாவை பார்த்தாள். ரீமா அவளை பார்த்து, எங்கே போயிருந்தாய்? உன் புருஷன் என்னமோ நான் தான் உன்னை கடத்தி வைத்த மாதிரி என்னை கூட்டி போய் மிரட்டி அடித்தான். அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு. எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவள் எவன் கூடவே ஓடி போயிட்டான்னு சொன்னேன், என்னை அடி அடி என்று அடித்து நொறுக்கி விட்டான். என் பொண்டாட்டி என்ன உன்னை மாறி அடி என்று. அவனோட உத்தம பொண்டாட்டி எங்கேடி போன? நான் அத்தனை சொல்லியும் அவன் நம்பலையே, உன்மேல் அத்தனை நம்பிக்கை வைத்திருக்கான். என் பொண்டாட்டியை பற்றி இது மாதிரி பேசின உன்னை கொலைப்பண்ணிடுவேன் என்று என் கழுத்தை நெறித்தான். எனக்கு தெரியாது என்று சொல்கிறேன், அதையும் நம்ப மாட்டேங்கிறான். ஆனால் பொண்டாட்டியை நம்ப வேண்டும் தான், இந்த அளவுக்கு நம்பக்கூடாது. அடிமுட்டால் மாதிரி என் உலகமே அவள்தான் என்கிறான். விட்டால் தற்கொலை கூட பண்ணிக்கோன்னு போல. நீ என்ன தாண்டி மாயம் பண்ணினவனை இப்படி உன் காலடியில் விழ? இத்தனை மாதங்கள் எங்கிருந்தாய்? இப்போ எப்படி வந்தாய்? உன்னை தேடி கண்டுபிடித்து விட்டானா? சரியான கில்லாடிதான். இப்போ குழந்தை வேறு, இனி கேட்க வேண்டுமா அவனுக்கு? சும்மாவே இங்கு தாங்கினவன் இப்போ குழந்தைய வேறு பெற்று கொடுத்து விட்டா, இனி அவன் தரையில் நடக்க மாட்டானே? ஆகாயத்தில் அளவா மிதப்பான், உன் பாதம் தரையில் படவிட மாட்டானே என்று பொறுமை தள்ளிவிட்டாள். ரீமா இத்தனை நேரம் வயிற்றுச்சலில் பேசியது எல்லாம் இவன் காதில் விழவில்லை. அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் காதில் ஒழித்து கொண்டே இருந்தது. உன் பொண்டாட்டி எவனோட ஓடி போயிட்டா என்று சொல்லியும் அவன் நம்பவில்லையே என்று. ஆனால் நானும் இவள் சொன்ன பொய்யை நம்பித்தானே. இவன் மேல் சந்தேகப்பட்டு மாத்திரையை போட்டு பின் வீட்டை விட்டு போய் இவனை கஷ்டப்படுத்தி எத்தனை வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறேன். பகுதி 49. என் மேல்தான் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறான்.
நான் அவன் சொல்வது போல் நம்பவில்லையே. உண்மையிலேயே எனக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லையோ, அன்பு இல்லையோ, காதல் இல்லையோ? அப்படியானால் என் மனது என்ன இருக்கு? எனக்கே அது புரியவில்லையே. எப்பேற்பட்ட நம்பிக்கை என் மேல்தான்! என்னை பெத்தவங்க கிட்ட சொன்னா கூட இதை நம்பியிருப்பாங்க. ஆனா ஒரு துளி கூட என் மேல் சந்தேகப்படாமல் இருக்கான். அது போலத்தானே நானும் இருக்கணும் என்று எதிர்பார்ப்பான். அதில் என்ன தப்பு இருக்கு? ரீமா சொன்னதை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. சொன்னால் நான் வேதனைப்படுவேன் என்று தெரியும். அதனால்தான் சொல்லாமல் இருப்பான். அவள் மனம் தெளிவானது. இத்தனை மாதங்களில் குழம்பியது மனது. உடனே அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அவனுக்கு ஃபோன் போட்டால் அவன் எடுத்து ஹலோ என்னடி என்றான். அத்தான், எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும் போல் இருக்கு, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க என்றாள். சரி, இதோ வரேன் என்று அவள் முன்னாடி நின்றான். திரும்பி அவளுக்கு மூச்சே நின்றுவிட்டது. அவள் முன் அவன் நினைத்தவுடன் வந்துவிட்டான். அவளால் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை கட்டி கொண்டு கதறிவிட்டாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சுகி, இங்க பாரு. ஏ, அலற என்னாச்சு? இது வெளியிடும் சுகி. நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள். இது நல்லாவா இருக்கு? இப்படி பொது இடத்துல எல்லாம் என்னை கட்டி பிடித்து அழ வா, காருக்குள் போகலாம் என்று கூட்டி வந்தான். அப்படியும் அவள் அழுகை நிற்கவில்லை. மாமா, நீங்கள் குழந்தையுடன் அந்த காரில் வாங்க, நான் இவளை என் காரில் கூட்டி போகிறேன். உங்களுக்கு என்ன என்று தெரியுமா இவள் அழுவது என்றான். தெரியாது தம்பி, யாரோ ஒரு பொண்ணுடன் பேசினால் என்ன என்று தெரியவில்லை என்று அவரும் மறுகாரில் கிளம்பினார். வீட்டிற்கு வந்தும் அவனை விடவில்லை அவள். நீ யாருடன் பேசிக்கொண்டிருந்தாய் ஸ்வேகா என்றான். ரீமாவுடன் என்று அவள் சொன்னதையெல்லாம் சொன்னால் என்னை மன்னிச்சிருங்க. நான் அவள் சொன்னதை நம்பினேன். நீங்கள் என் மேலே தான் எத்தனை நம்பிக்கை வச்சிருக்கீங்க? என் மேல் எனக்கே வெறுப்பா இருக்கு. இனி நான் எப்படி உயிருடன் இருப்பேன் என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அவள் கையை இறுக பிடித்து கொண்டான். ஸ்வேகா, இங்கே பார், நான் எப்படி உன்மேல் சந்தேகப்படுவேன்? கட்டின பொண்டாட்டியை பற்றி எவ்வளோ சொன்னாள் என்பதற்காக உன்மேல் சந்தேகப்படலாமா? அதுவும் நீ எப்படிப்பட்டவள் என்று தெரிந்தும். நீ நெருப்பு என்று எனக்கு தெரியாதாடி. அன்று அந்த சின்ன வயதிலேயே உன் மானத்தை காப்பாத்த என் காரில் வந்து விழுந்தாயே. என்னை கல்யாணம் பண்ணியும் ஒழுக்கம்தான் பெருசு என்று என்னை தொடாதே என்று தைரியமாக சொன்னாயே. இதன் பிறகும் உன்னை நான் நம்பலன்னா நான் என்ன மனுஷனாடி? அவள் அப்படி சொல்லி கூட நீங்கள் என்னை இதுவரை ஒரு வார்த்தை கேட்கவில்லையே. ஏண்டி இதெல்லாம் ஒரு பேச்சா? உன்னிடம் சொல்ல இதை நான் எப்பவே மறந்துட்டேன் என்றான். நான் உங்களை நம்பலையே, அதாங்க என் மனசு ரம்பம் கொண்டு அறுக்குது என்று அழுதாள். அது உண்மைதான் ஸ்வேகா. என் பழக்க வழக்கத்தை நீ நேரில் பார்த்தாய். நானும் அப்படித்தானே நடந்து கொண்டேன். உன் மனதில் அப்படித்தானே பதிந்தேன். இதில் உன்மேல் தப்பென்ன? நான் செய்கிறதெல்லாம் செய்துட்டு என்னை நம்பு என்றால் எப்படி நம்புவாய்? என்மேல்தான் தப்புடி. நான் உன்னை மன்னித்து எப்பவோ நான் இதை தெரியும், நீயும் உணர்ந்து விட்டாய். இனி என்ன பிரச்சனை? இனியும் இதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்று அந்த கொலையை நான் செய்யலை என்று நீ நம்பினாயோ, எனக்கு அதுவே போதும். அதை மட்டும் நீ நம்பியிருந்தால் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்றான். ஐயோ அத்தான், என்ன வார்த்தை சொல்கிறீங்க? உங்களை விட்டு மட்டும் நான் ஒரு நொடி கூட உயிருடன் இருக்க மாட்டேன். உங்கள் கூடவே வந்திருப்பேன். நீ இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று அழுதாள். அழுகை நிறுத்து ஸ்வேகா. நீ அழுதால் என் உயிரே போய்விடும் போல் இருக்கு. உனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லியிருக்கேன் அழக்கூடாது என்று. அது கோபத்தில் சொன்னாலும் நீ அழுவதை என்னால் தாங்க முடியாதுடி என் கண்ணே என்று உருகினான். குழந்தையை தூக்கி வந்து கொடுத்தான். அவன் அம்மா முந்தானையை பிடித்து இழுத்து விளையாண்டான். இருவரும் அவன் சிரிப்பில் தன்னை மறந்தனர். ஸ்வேகா கணவனிடம் ஒட்டியே இருந்தாள். நிறைய நேரம் மனைவியுடனும் மகனுடனும் அதிக நேரத்தை செலவிட்டான். தீபா அடிக்கடி ஸ்வேகாவுக்கு ஃபோன் பண்ணினாள். ஸ்வேகாவுக்கு பண்ணினாலும் அவள் பேச்சு ஆகாஷ் பற்றியே தான் இருக்கும். ஸ்வேகாவால் ஒன்றும் பண்ண முடியாது. சிரித்து மழுப்பியே பதில் சொல்வாள். என்னடி சொல்றா என் அண்ணி என்றான். அவள் புன்னகை பெரிதாகியது. என்னடி நான் கேட்கிறேன்? நீ மயக்கும் புன்னகையை என்னிடம் வீசுகிறாய். சுழன்று வீசும் புயல் காட்சி போல இது போல புன்னகைக்க சொன்னாளா? நான் என்னத்தங்க சொல்லட்டும், உங்ககிட்ட அவள் சொல்றது எனக்கு கேட்கவே கூசுது. உங்ககிட்ட சொன்னேன் அவளை நேரில் போய் கொன்னே போட்டுடுவீங்க என்றாள். அப்படி என்ன தாண்டி சொல்றா?
நீங்கள் என்கிட்ட எப்படி எப்படி இருக்கீங்க என்று கேட்குறா. குழந்தை வேறு இருக்கு, இன்னொன்று சீக்கிரம் வந்துடப்போகுது, அதனால் நீ அவனிடமிருந்து தனியே இரு, அவனை தொடவிடாதே என்கிறாள் என்று கலகலவென்று சிரித்தாள். நல்ல அட்வைஸ், கேட்க வேண்டிய செய்தி, பேசாமல் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பலாமா, அதை பார்த்து தெரிந்துக்கிட்டுமே, இன்னொன்று வந்தால் நாம தானே பெற்றுக்க போகிறோம், அவளுக்கு என்ன வந்தது என்றான். நாம தான் பெற்றுக்க போகிறோம், ஆனால் என் அழகு போய்விடுமா, பிறகு நீங்கள் வேறிடம் தேடி போவீங்களாம், அதனால தான் நான் சொல்கிறேன், நீ கேள் என்கிறாள். அவன் தலையில் அடித்து கொண்டான். கர்மம்டா கர்மம், இவளுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ, உங்கள் மேலே அளவு கடந்த காதல் தாங்க இப்படி பேசுகிறா, உங்களை நான் அனுபவிக்கிறதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சிரித்தாள். சிரிக்காதடி, எனக்கு எரியுது, என் மேல் காதலா அவளுக்கு, இல்லை என் உடம்பு மேலா? நான் பேசாமல் இருந்தவனை நினைவூட்டி என்னை தூண்டி விடுகிறாள், நான் கூட உன் உடம்பு தாங்காது என்று இத்தனை நாள் நினைத்தேன் என்று அவளை அணைத்தான். அவள் உன்கிட்ட இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கா? நீங்கள் அவள் பிரிவை தாங்க முடியாமத்தான் வீட்டை விட்டு வந்துட்டீங்களாம், அவளை பார்த்து கொண்டு அந்த வீட்டில் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க முடியலை என்று அழுதீங்களாம், உன்னிட்டே விட்டு கொடுத்துட்டேன் என்று ஏங்கி தவித்து போனீங்களாம், விட்டு கொடுத்துட்டேனே என்று. அப்படி இப்படி என்று சொன்னால் நீ என்னடி நினைத்தடி? நான் என்ன நினைக்க போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தா தூக்கி போட்டு மிதிப்பீங்க என்று நினைத்தேன் என்றாள். அந்த வாரத்தில் ஜெகன் வீட்டுக்கு போனார்கள். சுவேகாவை விட்டுவிட்டு ஆகாஷ் ஆஃபீஸ் போய் விட்டான். லதாவும் சுவேகாவும் பேசி கொண்டிருந்தனர். சுவேகா, உன் புருஷன் உன்னை காணவில்லை என்றதும் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு போய்விட்டார், அவரை கட்டுப்படுத்த அவரால் முடியவில்லை, அவர் புலம்பலையும் தாங்க முடியவில்லை, எங்கே தனியே விட்டால் தற்கொலை எதுவும் பண்ணிக்கோரோ என்று பயந்து நாங்கள் அவருக்கு ஒரு வாரம் தூங்க ஊசி போட்டு தூங்க வைத்து கொண்டிருந்தோம், ஜெகன்தான் கூடவே இருந்து பார்த்து கொண்டார், அவரிடம் பேசி பேசியே அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தோம் என்றாள். சுவேகா தன் தவறை இன்றும் உணர்ந்தாள். எத்தனை பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணிட்டேன், அப்படியிருந்தும் என்னை எப்படி அன்பால் குளிப்பாட்டுகிறார். அன்று இரவு ஆகாஷ் அவன் அறையில் ஃபைல் பார்த்து கொண்டிருந்தான். சுவேகா குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அவனை தேடி வந்தாள். வந்தவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னடி நீ இன்னும் தூங்கலையா, குழந்தை தூங்கும்போதே கொஞ்சம் நீயும் தூங்க வேண்டியதானே, எதுக்கு இந்நேரம் வர விழித்திருக்க, குழந்தை எழுந்தால் உன்னால் தூங்க முடியுமாடி என்றான். நான் தூங்கணும்னா நீங்களும் வரணும், எனக்கு தூக்கம் வரலை, வாங்க என்றாள் புன்னகையுடன். ஏய், என்னை பார்த்து இது மாதிரி புன்னகைக்காதடி, என் வேலை கெடும், என் மூடும் கெடும், பின் நானும் கெடுவேன் என்றான் சிரித்து கொண்டே. எல்லாம் கெடட்டும், வாங்க முதல்ல என்று கையை பிடித்து இழுத்தாள். ஏய், இது அராஜகம்டி, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, கடவுளே காப்பாத்து இவகிட்ட இருந்து, இது ஆடிட்டிங் சமயம், வேலை அதிகமாக இருக்கு என்றான் போலியான நடிப்புடன். அவன் மார்பில் குத்தினாள். ஏங்க, நான் வேண்டுமானால் ஆபீஸ் வரட்டுமா என்றாள். இல்லை வேணாம், நீ முதலில் உன்னை குழந்தையை பார்த்துக்கொள், குழந்தை வளரட்டும், பின் ஆபீஸ் வருவதை பற்றி யோசிக்கலாம் என்றான். பகுதி 50. அத்தான் என்றாள் தெஞ்சலாக. என்னடி அத்தான், என்னை தென்றலாய் தழுவுது, இத்தனை நாளைக்கு பிறகு கூப்பிடுற, அதுவும் நான் வெளியூரில் இருக்கும்போது, என்ன விஷயம், ஐயாவோட நினைப்பு அதிகமாக இருக்கும் போல இந்த நேரத்தில் என்றான். ஆமாம், உங்கள் நினைப்பு என்னை தூங்க விடலை, ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என் புருஷன்கிட்ட சொல்லி வச்சிருவேன், அதுக்கிட்ட சொல்லி வைங்க, இந்த இன்பமான அவஸ்தையை என்னால் தாங்க முடியலை, நீங்கள் எப்போ வருவீங்க, இன்னைக்கு நைட் தானே கிளம்புறீங்க? ஆமாம், காலை வந்து விடுவேன், நேற்று நான் ஃபோன் பண்ணின போது அவசர அவசரமாக பேசின, மகன் பக்கத்தில் இருந்ததால் தானே, நானும் அதை புரிந்து கொண்டு ஃபோனை வைத்து விட்டேன், இப்போ மட்டும் என்ன ரொமான்டிக், ஏன் மகன் தூங்குறானா, அவன் பக்கத்தில் இல்லை என்றதும் தான் என் நினைப்பு வந்ததாடி உனக்கு, என்னை இப்போ மறந்துட்டில்ல என்றான் புன்னகையுடன். அப்படியா, நான் இருக்கேன், இது எனக்கே தெரியலையே என்றாள். ஏங்க, உங்களுக்கு டிஃபன் பண்ணி வைக்கட்டுமா என்றாள். ஐயோ என்றான் அதிர்ச்சியாக. ஏங்க இத்தனை அதிர்ச்சி, இல்லை நீ டிஃபன் பண்ணுறேன் என்று சொன்னியே, அதான் அதிர்ந்து விட்டேன் கிண்டலா, நிச்சயமாக இல்லை, உண்மையைத்தான் சொன்னேன், நான் நல்லா பண்ணுவேன், எதை, ம் டிஃபனைத்தான், பின் வேற எதை என்றாள் சினுங்களாக. சரி செய் என்றாள். இட்லி ஊத்தட்டுமா? சரி. சட்னியா இல்லை சாம்பாரா? உன்னால் எது முடியுமோ அதை வை. சட்னி வைக்கட்டுமா? சரி வைடி. எத்தனை இட்லி ஊத்தட்டும்? 1-5 போதுமா உங்களுக்கு? சரி, உனக்கு எத்தனை தோணுதோ அத்தனை செய்.
எங்க நீங்கள் வந்த பின்னாடி ஊற்றட்டுமா இல்லை ஊற்றி ஹாட் பேக்கில் வைக்கட்டுமா? நீ ஊற்றி மூடி வை, நான் சாப்பிட்டுக்கிறேன். எங்க இட்லி மட்டும் போதுமா உங்களுக்கு? முடியும், ஏன் நான் எல்லாமே பண்ணுவேன். அதான் எனக்கு தெரியுமே, நீ எல்லாமே நல்லா பண்ணுவ என்று. நான் அதை கேட்கல, உனக்கு சமைக்க வேற என்ன தெரியும்னு கேட்டேன். எனக்கு நிறைய தெரியும், ஆனால் மறந்து போச்சு. அப்படி போடு அறிவாளை. அவன் பேசி கொண்டே அவளை பின்னிருந்து மெல்ல அணைத்தான். அவள் பயந்து அறைய போனாள். அவள் கையை சட்டென்று பிடித்தான். அவனை பார்த்து வியந்து ஆனந்தத்தில் முத்தமிட்டாள். அப்பாடா, எத்தனை நாளைக்கு அப்புறம் இத்தனை இனிமையான முத்தம்டி. ஒரு வாரம் இருந்த டென்ஷன் பறந்தே போயிடுச்சு என்று உல்லாசமாக சிரித்தான். மகன் தூங்கவும் உனக்கு போர் அடிக்கவும் என்னை தேடுதா உனக்கு? நான் முதலில் ஆபீஸ் வா, உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்றதுக்கு வரமாட்டேன் என்ற. ஏங்க, நான் நினைத்து பார்த்தேன் மகனா புருஷனா என்று. எனக்கு நம் மகன்தான் பெருசா தெரிஞ்சது. நான் உங்க பக்கத்திலிருந்து ஆபீஸில் வேலை பார்ப்பதை விட நம் மகன் பக்கத்திலிருந்து அவன் கூட ஓட விளையாட அவன் தூக்கி எறியும் பொருளை எடுத்து வைக்க இதில் தான் எனக்கு அதிக சந்தோஷம். இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்று இதற்கு ஒரு தீர்ப்பை நீங்க தான் வழங்க வேண்டும். கண்ணடித்தாள். அம்மா மகனுக்கிடையில் நான் வரவில்லை. உன் மடியை நம் மகனுக்கே மட்டும் கொடு, நான் இடையூறு செய்ய மாட்டேன். நான் அப்பன் ஒருவன் இங்கு இருக்கேன் என்று இருவருக்கும் சிறிது நினைப்பிருந்தால் அதுவே நான் செய்த பாக்கியம் என்றான் குறும்பாக. அவளை முறைத்தாள். இப்பதாண்டி நீ ரொம்ப அழகா இருக்க சுகி. உன் தாய்மையை நான் போற்றுகிறேன். ஒரு தாய்க்கு முன்னாடி எதுவும் நிற்காது என்பது எனக்கு தெரியும். ஏங்க, நீங்க இன்னைக்கு நைட் தானே கிளம்புவேன் என்று சொன்னீங்க? ஆமாம், நான் சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு முதல் நாளே கிளம்பிவிட்டேன். உன்னை பார்க்க எங்கே டிஃபன் என்றான் முறுவலாக. இதோ பண்ணுகிறேன் என்றால் எப்போ நீ வாடி மேலே டிஃபன் பண்ணுறாளாம் டிஃபன். அதை பார்க்கத்தானே நான் இத்தனை சீக்கிரம் ஓடோடி வந்தேன். இவன் வேறு எழுந்துக்க போறான். சுகி சத்தமாக சிரித்தால் ஆசையோடு அணைத்தான். மறுநாள் காலை ஆகாஷ் டைனிங் டேபிளில் அமர்ந்து அரை மணி நேரம் ஆகியது. ஸ்வேகா கண்டு கொள்ளவே இல்லை. மகனுக்கு ஊட்டிவிட்டு விளையாடி கொண்டிருந்தால் ஆகாஷும் அதை ரசித்து கொண்டிருந்தான். மகன் சாப்பிட்டதும் தூக்கி கொண்டு ஆகாஷ் அருகே வந்தாள். மகனை ஆகாஷ் பக்கத்தில் உள்ள சேரில் உட்கார வைத்துவிட்டு இவள் மறுபுறம் வந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதை பார்த்த மனோஷ் எழுந்து தானும் அப்பாவின் மறு கன்னத்தில் முத்தமிட்டான். இருவரையும் இருகையால் பிடித்து அணைத்து கொண்டான். சுகி, நான் கோடி கோடியா சம்பாதிச்சது போதும், சம்பாதிச்ச போது இல்லாத சந்தோஷம் எனக்கு இப்ப இந்த நிமிஷம் கிடைக்குடி. லேட்டா வந்ததுக்கு அம்மாவும் மகனும் எனக்கு மொத்தத்தை லஞ்சமா கொடுக்கறீங்களா என்றான். சுகி ஆகாஷை பார்த்து கண்ணடித்தாள். அது போலவே மனோஜும் கண்ணடிக்கவே இருவரும் சிரித்தனர். அவனை பார்த்து, ஏண்டி உன்னை மாதிரியே பழக்கி வச்சிருக்கியா? ஏதாவது செய்து விட்டு இப்படி கண்ணடிக்க? மனோஜ், அப்பாவை சீக்கிரம் வர சொல்லு சாயந்தரம் என்றாள். அவனும் அப்பா சி கையில் ஜாடையாக ஏதோ சொன்னான். என்னடி வேணும் உனக்கு, ஷாப்பிங் போகணுமா என்றான். எனக்காக இது இல்லை, உங்களுக்காக. நாங்கள் ரெண்டு பேரும் மாலையை உங்களுடன் கழிக்க விரும்புகிறோம். அதனால் வெளியில் போகலாம். ரொம்ப நாளாயிற்று. உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்குமே போவது? ரொம்பத்தான் பிடிக்கும். என்ன செய்வது? என் அந்தி நேரத்தை நம் பையன் வந்து பிடுங்கி கொண்டானே, அதை ஈடுகட்டத்தான் என்று இந்த உடன்படிக்கை என்றால் அவனுக்கு இட்லியை வைத்து கொண்டே. இட்லியை பிட்டு அவளுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட்டு, சரி நான் சீக்கிரம் வருகிறேன், நீங்கள் கிளம்பி ரெடியா இருங்க என்றான். மறுநாள் மதியம் காலிங் பெல் அடிக்கவும் சுகி போய் திறந்தாள். வெளியே நான்கு பெண்கள் நின்றிருந்தார்கள். இவளுக்கு புரிந்தது ஆகாஷை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று. என்ன என்றால் மிடுக்காக. நாங்கள் உன்னை பார்க்கத்தான் வந்தோம் என்றார்கள். என்னை பார்க்கவா? சரி, நீங்கள் தோட்டத்தில் போய் உட்காருங்கள், இதோ வருகிறேன் என்று உள்ளே போனால் ஆகாஷ் அறையில் கைத்துப்பாக்கி இருந்ததை இவள் பார்த்திருக்கா. அதை எடுத்து சேலை மறைவில் சொருகி கொண்டாள். பின் தோட்டத்துக்கு போனாள். இவள் வந்ததுமே அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீ என்னதான் மனைவி என்றாலும் ஆகாஷை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எங்களிடம் வரமாட்டாரா? இதுவரை எத்தனை தடவை என்னிடம் வந்துவிட்டார் தெரியுமா என்றால் ஒருத்தி பெருமையாக. தூ என்று துப்பினால். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை?
அதுவும் என் புருஷனை பற்றி என்னிடமே வந்து குறை சொல்கிறீங்க. இப்போ எதுக்காக வந்தீங்க என்பதை மட்டும் சொல்லிட்டு போங்க என்றாள் கராராக. நான் அவரை விரும்பினேன், ஆனால் நீ தட்டி பறித்து விட்டாய். உன்னை நான் சும்மா விடமாட்டேன். அவரை தட்டி பறிக்க அவர் என்ன காயா பழமா? எதுக்குடி நீ என்னை சும்மா விடுற? மவுண்ட் ரோட்டில் உள்ள எல்ஐசி பில்டிங், அண்ணா அறிவாளையும் இன்னும் ஒரு பங்களா என்று வாங்கி கொடு. வேண்டாம் என்றா சொல்ல போறேன். வந்தவள் சீறினாள். இப்பவே ஆகாஷிடம் சொல்லி என்ன செய்கிறேன் பாரடி. நீ என்னமோ இவர் கூட மட்டும் படுத்த மாதிரி பேசுற. உன் புருஷனும் அப்படிதான் அடி, எத்தனை பேரை பார்த்துருப்பான், அது மட்டும் சரியா? அதை பற்றி கவலைப்பட வேண்டியவள் நான். நீ எதற்கு இவ்வளவு ஆதங்கப்படுற? பேசாம வாயை மூடிக்கிட்டு போ. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவரை பத்தி நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. இனி உங்க முகத்தில் கூட விழிக்க மாட்டார். கல்யாணத்துக்கு பிறகு உங்களிடம் வந்தாரா? யாரிடம் காது குத்துறீங்க? என் புருஷனை முழுசா நம்புறேன். இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். பெண்களான நீங்களே இப்படி வீடு தேடி வந்து அலையிறீங்களா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? போது நிறுத்திடி என்றால் ஒருத்தி. நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இத்தனை மாதம் நீ இந்த வீட்டில்தானே இருந்த? உன்னை சும்மாவா விட்டிருப்பான்? நீ இங்கு என்றைக்கு வந்தியோ அன்றிலிருந்து எங்களை மறந்து விட்டான். ஆமாடி, இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? இப்போ போறீங்களா இல்லையா என்று துப்பாக்கியை நீட்டினால் அவர்கள் பயந்து பின்வாங்கினர். மதியம் சாப்பாட்டுக்கு ஆகாஷ் வீட்டுக்கு வந்தான். சுகியை காணவில்லை என்றதும் செல்வி சுகி எங்கே என்றான். அவள் தோட்டத்தில் இருக்காங்க என்றாள். இவன் இடதுபுறம் இருக்கும் கதவை திறந்து கொண்டு போனான். பேச்சு அவனை பற்றி இருக்கவும் நின்றான். அவர்கள் பேசிய முழுவதையும் கேட்டான். இப்போ போறீங்களா இல்லையா என்று மேலே பார்த்து சுட்டாள். உடனே அவர்கள் போய்விட்டார்கள். ஆகாஷ் வேகமாக போய் சுகி என்று அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் உன்னை புரிந்து கொண்டேண்டா என்று இருக்கினான். அவளும் இனி உன்னை நான் சந்தேகப்படமாட்டேன் என்று அவளும் உணர்த்தினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்பமயமான எதிர்காலத்தை நோக்கி சென்றன. இந்த நாவல் இத்துடன் முடிவடைந்தது. நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்